பாருங்க. நாம போற இந்த சூப்பர் ஃபெரி தான் வந்து நம்ம வந்து அந்த பக்கம் ஐலாண்டுக்கு போக போறோம். இது வழியா நம்ம டிரான்ஸ்போர்ட் வாங்க போவோம். இப்ப நம்ம வந்து பசிபிக் பெருங்கடல் வழியா வந்து பெரிய வழியா வந்து கடல் வழியா அப்படி போயிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்க ஐலாண்டுக்கு வேற லெவல் இருக்கும் போது இடத்துல இருக்கும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால அப்படியே ஃபீல் ஆகுது. உள்ள போற மோடு இருக்கு. என்னோட ஈர ட்ரம்ஸ் ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாம இருக்கு. கடலுக்குள்ள போட்ட நங்கூரத்த மேல எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மெட்டாவர்ஸ் நோ செகாயே யோகோசோ வெல்கம் விஸ்வா. வாடா போய் வண்டியா. நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸ்டே பண்ணி இந்த ஹட்டு இதுக்கு ஆப்போசிட்ல வேற லெவலான ஒரு இடம் இருக்கு. நீங்களே இப்படி பண்றீங்க. நான் சொல்றேன் பயங்கரமான போயிட்டு திருப்பி வந்த அப்படியே வந்துட்டா. நம்மளா செத்தாண்டாடி எடுத்துட்டு 1 2 1 3
இருக்கும். அவன் போட்டோகிராஃபர் நான் நம்ப வச்சு வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். அவனே பேச கொடுக்குற மாதிரி இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. எரிபொருள் இல்லாம வண்டியா போயிருச்சுங்க. இப்படி தள்ளி வச்சுட்டு இருக்கோம். சூப்பர் பீஸ்ண்ணே. அப்படின்னா செட்டோட நட்டிருங்கடா. சரிண்ண. என்னடா பாடுறீங்க? பாட்டுக்கு பாட்டு கை தட்டி Hey bro, bye. வந்தாச்சு. அடல்ட்டுக்கு தனியாக கட்டணும். என்ட்ரன்ஸா? அங்கே தனியாக காசு கேட்பீங்களா? தேர் இஸ் செப்பரேட். லைட்டா பயமா தான் இருக்கு. வீடுலாம் நல்லா தான் இருக்கு. என்ஜாய் பண்ற கீழே பாருங்களேன், ஃபுல்லா தண்ணி தான். ஒண்ணுமே தெரியல. தள்ளுங்கள போக வேண்டிய தீ வந்தா நினைக்கிறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. புதுசாக வரீங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். செம ஹாப்பியா தான் இருக்கும். மைய தெரிஞ்சாச்சு. போட்டு வழியே கூப்பிட்டு போறாங்க.
கணக்கடிக்கிறான் பாருங்க, பைனாக்குள்ள வச்சு பாக்குறான் பாருங்க, வெயில் அடிக்குது போல அவனுக்கு. எல்லாரும் வீடியோ எடுக்கிறேன், அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் கவர் பண்ணுங்கடா. இப்ப நம்ம வந்து அந்த சைடு கரைக்கு போறோம். நினைக்கிறேன் என்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காஷ்மீர் பெரியா இருக்கலாம், காஷ்மீர் பிறங்க வரும். டொமேட்டோல வந்து இந்த இடம் ஓகே தான், ஆனா இந்த இடத்துக்கு நாங்க வந்துட கூடாது. ஏன்னா என்னோட வலதுகை போறவன் பாத்தீங்கன்னா வந்து கப்பல்ஸா வருவாங்க, நமக்கு செட் ஆகாது. பட் இருந்தாலும் வந்து இந்த இடம் நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கமுட்டோஸ் ஐலாண்டோட டாப் வியூ ஃபுல்லா தெரியும். இந்த செடியை வந்து நஸ்க்னா வந்து தண்ணி வருமா நசுக்கி பாப்போமா. ஐயோ எறும்பா வேற இருக்குங்க, நல்ல நசிப்பேன். ஏ ஆமா சொன்ன மாதிரி தேன் மாதிரி ஏதோ வருது. கரும்பு 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 ரொம்ப ஒரு மாதிரி நாருது. எங்க வண்டிக்குல வந்து பெட்ரோல் நாங்க இங்க தான் போட்டோம். மோஸ்ட்லி வந்து இங்க எல்லாமே மைக் செட் வச்சு கிறிஸ்துமஸ்க்காக செம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து நாளைக்கு எப்படி கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றாங்கன்றதை வீடியோல ஏதோ ஒரு வீடியோல கிடைச்சா பாக்கலாம். நாங்க சென்ட் பண்ற ஏதாவது சர்ச்சுக்கு போயிட்டு நான் உங்களுக்காக அனுப்புறேன். டீம் லீடர் கேங்ஸ் லீடர் ரொம்ப பயிலான் மாதிரி இருப்பான், அதனால ட்ரெஸ் கழட்டாம இருக்கான். இந்த ஒருத்தன் ப்ரூஸ் லீ மாதிரி இருப்பான். அவனை பத்தி கேவலமா எவ்வளவு பேசணுமோ அந்த எச்ச புத்தி இவனுங்களை விட்டு போகவே போகாது. முக்கியமா அது இவனை விட்டு போகவே போகாது. ஒன்னா நம்பர் எச்ச புத்தி இவனுங்களை விட்டு போகவே போகாது. ஒரு தில்லனா அவனை பத்தி நல்லா பேசிட்டு இருப்பாங்க. வந்த உடனே மாமேங்கிறானுங்க. கறி ஐயோ வீட்டுல எல்லாம் பாப்பான். ஐயோ ஏறாவே
ஆயிராங்க, நாய் சாப்பிட்டா பேய் சாப்பிட்டான. ஐலாண்டில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். வேறு லெவல் இருக்குது செலிப்ரேஷனு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாமே ஆல்ரெடி போயிட்டாங்க. கோல்டாக இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி ரெயின் இப்போ தான் வந்து வந்திருக்கு போல். வேறு லெவல் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளைக்கு இடுப்பே வலிக்காம துடுப்பா இருந்து வெட்டி மேல் வெட்டி விட்டு வீர திருமணம் வெட்டி தெரியும். நாங்க ஒரு கேவுக்குள்ள மாட்டிருக்கோம். இந்த காளான சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் ஃபுல்லா சாவு இல்ல. ஆ காட்டுவோம் பாருங்க. குகைக்குள்ள அப்படியே தண்ணி இருக்குப்பா, தண்ணி பாருங்களேன் கிளியரா இருக்குன்னு. கேவ் கொரியன்ஸ் வந்துட்டாங்க இங்கே. அது மாதிரி இடஞ்செல்லாம் இருக்குது. அது மாதிரி பார்ப்போம் கிளம்பலான்னு இருக்கோம். அப்படியே காலான பிச்சுட்டு போய் குழம்பு வச்சிருவோமா? அந்த அளவு சொல்லிக்கிற அளவு இல்லை. யாரும் இந்த இடத்துக்குலாம் வராதிங்க, வேஸ்ட். இந்த ப்ரைஸ் ஓகே. அது சாப்பிட்டு காசு வச்சுட்டு போயிடணும். டீசெண்டா வசிக்கும் இல்ல, அதெல்லாம் சாப்பிட வந்துருக்கும் எல்லாரும். மூட்டடி பல காலத்து முட்டை போல உடஞ்சி வருது அப்படிங்கிற. அதே மேரி கிறிஸ்மஸ். போட்டுக்கு வந்து பார்த்தா போட்டு லீவ் விட்டாங்க. அடக்கடவுள். சரி இன்னொரு நாள் சுத்திட்டு போவோம்னு ஆரம்பிச்சிட்டோம். சரி வண்டி திருப்பி வண்டி எரிபொருள் நிரப்புகிறோம். எங்களுக்கு எரிபொருள் இதுதான் ஸ்பிரிங் பூல். நம்ம வந்த இடம் தான் இந்த ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் ஒகேனக்கல் விட ஒக்கையாக தான் இருக்கு. ஏய் அதில் வலிக்கிட்டு வரலாம் போறடா, வலிக்கிட்டு வாடா. நம்மளுக்கு அருமையான இடம், அற்புதமான இடம். சொல்ல போய் வாடா வாடா வாடா. குரங்க விட மோசமா தவறா? குரங்க இதெல்லாம் குரங்க பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. தேங்காவோட சைஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்குன்னு. வேற லெவல் பெருசு.
எப்படி சொல்கிறது, எப்படியும் உள்ளே வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது, கனமாக இருக்குது. இந்த ப்ரீடு நல்லாயிருக்கு. மரம் எல்லாமே சின்னதாக இருந்தாலுமே நிறைய காய் காய்க்குது ஒரு ஒரு கொலையில். இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு, கூவிட அழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்க. என்னடா பண்ற லெப்ட் லெப்ட் அங்கே போகணும் தான் அந்த ஐலாண்டுக்கு. இங்கே ஒரு போட்டை பேசி அப்படியே அந்தவும் போயிட வேண்டிதான். போயிட்டு அது என்ன ஒரு 3 கிலோமீட்டர் ஆமாம் அந்த ஐலாண்டு. அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு மனுஷன் பாருங்க வேலை வசம்னா தலைவலிக்குதுங்க. நான் பாடி பில்டர் பாருங்க ஸ்விம்மிங் பூல் வரலாம் தப்பு இல்லை வாங்க கடைசியாக வந்தாலும் இதுதான்ப்பா நல்லா இருக்குது பார்க்கவே. என்ன மழை தான் வருது என்ன பண்ணுறது, சும்மா அப்படி சுற்றி பார்ப்போம். ஒட்டானா இங்கே சீட் இங்கே இருக்கான் இங்கே இருக்கிறதுலா இது நண்டு. ஆமாம் அந்த பக்கம் இருந்துச்சு பின்னாடி புதிய புதுசாக கொடுக்க வச்சு இப்படி இருக்கும்ல பார்த்தோன்னு அள்ளு விட்டுருச்சு வந்துட்டேன் அப்படி. ஆமாம் ஆமாடா தேள் இல்லை எங்க உங்களுக்கு தேள் தெரியுதா தெல் இருக்க பாருங்க இதா தேள் உள்ள ஓடிடுச்சு பாருங்க. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ்ஸு முடிஞ்சு 26ஆம் தேதி இங்கே ஆகிட்டு இப்போ உட்காந்து சாமி கும்பிட்டுருக்கான்.
என்ன சொல்றது போதையில காலையில் கொஞ்சம் நேரமாக கிளம்பி வந்துருங்க. ஒரு மூன்றாம் வந்து மதியம் 2 மணிக்கு தான் ஃபெரி. காலையில் ஒரு ஃபெரி, மதியம் 2 மணிக்கு ஒரு ஃபெரி. ஒரு நாளைக்கு அதில் 2 டே ஃபெரியாக இருக்குது. ஸோ கமெண்ட் வந்தீங்கன்னா நல்லா இல்லை ஓ வந்தீங்கன்னா இந்த 2 டைம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்து டிக்கெட் எடுத்துருக்கு. ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதா? தலை வலிக்குதே.